Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட் சாப்ஸ். இந்த பீட்ரூட் சாப்ஸ் ரொம்பவே டேஸ்டா, ஒரு மட்டன் கிரேவியோட டேஸ்ட்ல ரொம்பவே வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், பட்டை, வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு போட்டு வறுத்துக்கலாம். ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா கலரை விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பீட்ரூட்டை இது மாதிரி தோல் சீவி இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திக் ஸ்லைஸாகவே போட்டுக்கலாம். இதுக்கு பீட்ரூட் கொஞ்சம் வேக டைம் ஆகும்னா நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை. இது நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இல்லை கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் போடும்போது நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதோட நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோடய ரா ஸ்மெல் போகும். இந்த பீட்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வதங்க உடனே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெப்பர், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதால ரொம்ப மிளகாத்தூள் போட வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு பேஸ்ட் இதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் இது நல்லா கொதிச்சு வரும்போது ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக விடலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் இருக்க ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு கடாய் எடுத்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக இந்த கடாயில் மாற்றிட்டுருக்கோம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் சாப்ஸ் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை. இந்த பீட்ரூட் சாப்ஸ் பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்மளோட இப்போ ரொம்பவே சுவையான வாசனை மிகுந்த பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் சாப்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.